பெருக அறுப்பார். அப்ப பெருக அறுக்கணும்னா எதில இருக்கு? விதையில தான் இருக்கு. பெருக நான் அறுக்க வேண்டும், அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நான் விதைக்க வேண்டுமா? அப்ப இங்க என்னத்தை பற்றி சொல்லுகிறது? கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து சொல்லுகிறது. என்ன கவனிக்க வேண்டும்? இன்னைக்கு தெளிவாய் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த செய்தி நம் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, அநேக திருச்சபைகளுக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக நான் சில காரியங்களை தெளிவாய் சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட செய்திகள் இல்லாததினால நான் இதை நான் தெளிவாய் சொல்ல போகிறேன். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். அப்ப நான் கொஞ்சமாய் கொடுக்கும் பொழுது நான் எப்படி அறுப்பேன் சொல்லுகிறது? கொஞ்சமாய் என்னோட பின்னாடி சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு தாராளமாய் நான் கொடுக்கிறேன். பெருக விதைக்கிறேன். விதை என்பது பணத்தை குறிக்கிறது. நான் பெருக நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நான் எப்படி அறுப்பேனா? பெருக அறுப்பேன். அப்ப நான் பெருக அறுக்க வேண்டுமானால் நான் எப்படி விதைக்க வேண்டும் ஆண்டவருக்கு? எல்லாரும் பிரசங்கத்துக்குள்ள வாங்க, கலந்து கொள்ளுங்க. என்ன செய்ய வேண்டும்? நான் பெருக விதைக்க வேண்டும். நான் இந்த திருச்சபையில தசம பாகத்தை கொடுத்து கொடுத்தலை கொடுத்து பேசும் பொழுது எனக்கும் ஒரு தைரியம் இருக்கும். நீங்களும் இதை தட்டி கழிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு சத்தியம் தெரியும். இதனால தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் பெருக நான் விதைக்கும் போது நான் பெருக அறுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசன வாசிங்க. மனதில் நியமிக்கப்பட்டபடி சந்தோஷமாய் கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் விதைக்கிறதை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, யார் மேல் ஆண்டருக்கு பிரியம்? யார் மேல் ஆண்டருக்கு பிரியம் சொல்லுங்க? எப்படி கொடுக்கிறவங்க? காணிக்கையை உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது, தசம பாகத்தை உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது. வேகமாய் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நன்றாய் கவனிங்க ஐயா. வேதத்தை இப்ப வாசிக்க வேண்டாம் தம்பி, என்னை கவனித்தால் தான் புரியும். அப்ப நான் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவரின் மேல பிரியமா இருக்கிறாராம். அப்ப நான் கொடுக்க முன்பதாக பிளான் பண்றேன். நான் கொடுக்கும் போது ஆண்டவர் என்னை பிரியமா இருக்கிறார். அடுத்த வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பெருக செய்ய வல்லவர். ஒன்பதாம் வசனம், அருமையான வசனம். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆகையால் வாரி கொடுக்கிற தன்மை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும். நிறுத்துங்க. விதைக்கிறவனுக்கு விதை. திருவருவனை சொல்லுங்க. நான் சொல்லுங்கள் சொல்லும் போது பைபிள் வாசிக்கூடாது. விதைக்கிறவனுக்கு. அப்ப விதை என்பது பணம். விதை என்பது என்னது? பணம். இப்பொழுது நான் விதைக்கிற பணம் என்னவாய் வரப்போகிறது? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அப்ப நான் பணத்தை நான் விதைக்கிறேன். விதைக்கும் பொழுது அது என்னவாய் வரப்போகுது? இந்த பணத்தை நான் அறுக்க போகிறேன். ஆமென். நீங்க கொடுக்கிற பணம் ஏதோ காணிக்க வரும்போது அப்படி தூக்கி போடுறது இல்ல. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் நீங்கள் விதைக்கிறீங்க. நன்றை கவனிக்கணும். நீங்கள் கொடுக்கிற பணத்தை நீங்கள் விதைத்து அந்த பணத்தினால ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க, நீங்க அறுக்க போறீங்க. அப்ப விதைக்கிறவனுக்கு என்ன தர்றாரா? விதை. விதைக்கிறவனுக்கு விதை தர்றாரு. என்ன அர்த்தம்னா, அந்த திரும்பவும் நீங்க விதைக்கிறதுக்கு இன்னொரு விதை தர போறாரு. இந்த பணத்தை நான் வைத்திருக்கிறேன் வைங்க, இந்த பணத்தை நான் விதைத்த பிறகு விதைக்கிறவனுக்கு விதையும். அப்படின்னு என்னன்னு, இப்ப எனக்கு கனி இல்லை, இப்ப நான் பேசுறது விதையை பேசுறேன். விதைக்கிறவனுக்கு விதை. இப்ப நான் 500 ரூபாய் என்பது விதை. இந்த 500 ரூபாய் நான் விதைத்த பிறகு இது என்னவாய் மாற போகிறது? எனக்கு மரமாய் வரப்போது. நான் அறுக்க போகிறேன், விதைத்தேன். ஆனால் விதைத்தோன்னு என்ன தர்றாரா? இன்னொரு விதை.
அப்படின்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப நான் இதை விதைத்ததுக்கு இங்க ஒரு மரம், இங்க விதைத்ததுக்கு ஒரு மரம், அப்ப நான் விதைக்க விதைக்க எனக்கு அவர் விதை தந்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் கொடுக்கிறது ஏதோ ஏதோ பணத்தை எடுத்து கொடுக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய காணிக்கையோ உங்களுடைய தசவப்பாக்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நட்டுகிறீர்கள், ஒரு விதையாய் நீங்கள் விதைக்கிறீர்கள். ஆமென், ஆமென். நான் பெருக்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெருக செய்ய போகிறார். நாம் விதைக்கும் பொழுது ஆசீர்வாதம். இப்பொழுது நாம் நேரடியாக செய்திக்கு போவோம். இன்றைய தலைப்பு நாம் பேசிக் கொண்டிருப்பது கொடுத்தல், இல்லாவிட்டால் தசம பாகம். சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் பிரதர்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்க. என்னது? அப்ப குறிப்பை கவனிங்கள். தசம பாகம் என்றால் வாசிங்கள் எல்லாரும் சேர்ந்து. தசம பாகம் என்றால் சரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தசம பாகம் என்றால் என்ன? தசம பாகம் என்றால் என்ன? எப்படி சொல்ல என்னது? சரம். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சரம். சரம் என்றால் என்ன? சத்துருவை தாக்குற ஆயுதம். சத்துருவை தாக்குற ஆயுதம். திரும்ப திரும்ப பேசுங்க. அப்ப நான் தசம பாகம் கொடுக்கும் பொழுது நான் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஒரு சத்துருவை நான் தாக்கிக் கொண்டிருக்கிறேன். மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம். மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தசம பாகத்தை குறித்து சொல்லுகிறார். ஆசிர பூமியின் கனியை, சொல்லுங்க பிரதர், பச்சித்து போடுகிறவனை சத்தமா வாசி, உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அப்படியானால் சரம் அங்கே தான் வருகிறது. பூமியின் கனியை பச்சித்து போடுகிறவன் யாரு? பச்சித்து போடுகிறவன் யாரோ சொன்னீங்களே, சத்துரு, பிசாசு, தரித்திரத்தின் நாவு. கனி என்பது என்ன? உங்கள் ஆசீர்வாதம். பூமியின் கனி உங்க பூமியில, உங்க வேலையில, உங்க குடும்பத்துல. கவனிங்கம்மா, உங்க ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வரணும்? பட்சிக்கிறதுக்கு ஒரு சத்துரு வர்றான். எப்படி வருவான்? வியாதியினால வருவான். பாஸ்டர் நாங்க நல்லா இருந்தோம், இந்த வாரம் 3000 ரூபாய் டாக்டருக்கு செலவு. பாஸ்டர் ஆஸ்பத்திரியில நான் படுத்தேன், நான் படுத்து எழுவுன மகன் படுத்தா, மகன் படுத்தோன்ன மக படுத்தா, ரெண்டு மூணு பேர் எழுவுன, அப்புறம் புருஷன் படுத்தா, அப்புறம் அவர் படுத்தாரு, இவர் படுத்தாரு. அப்ப யாரு? வியாதி நாவி என்கிற சத்துரு என்ன செய்கிறான்? பணத்தை பட்சிக்குதான். நஷ்டத்தை கொடுக்கிறான் பிசாசு. டாக்டருக்கும் மருந்துக்கும் என்று பணத்தை செலவு பண்ணுகிறோம். ஆகிய தன் வேதம் சொல்றது, பூமியில என்னவாம்? கனியை, உங்க பணத்தை, உங்கள் செழிப்பை, பிரதர், உங்கள் வியாபாரத்தை, உங்கள் பணத்தை என்ன செய்கிறவன்? பச்சித்து போடுகிறவனை நான் சரம் என்றால் என்ன? நான் வெட்டுவேன், நான் வெட்டுவேன், அந்த ஆவியை வெட்டுவேன். உனக்கு வர வேண்டிய பணத்தை, இந்த மாதம் வர வேண்டிய பணத்தை பிசாசு தடை பண்ணுகிறான். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்றான். நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் நான் வேலை செய்த அளவுக்கு எனக்கு வரும் அனுமதி இல்லை, இந்த வேலைக்கு எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரணும். யாரு தடை பண்ணுகிறான்? சத்துரு தடை பண்றான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகத்தை கொடுக்கும் பொழுதே என்ன செய்வனா, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறவன், உன் சம்பள உயர்வை தடை பண்ணுகிற ஆவியை, நல்ல கவனிங்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய செழிப்பை தடை பண்ணுகிற ஆவியை நான் பட்சிப்பேன், நான் பட்சிப்பேன். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்றீங்களேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் என்ன விரும்புறேன்னா, ஏன் கனிய பிசாசு தொடக்கூடாது? என்னுடைய அனுபவம் சொல்றது, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் இப்படிப்பட்டோடு வாழ்க்கை வாழ விரும்புறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானித்து அவன் என்னுடைய காலத்திலே நான் செழிப்பா இருந்து என் கனியை தந்து நான் இலையுதிராத மரத்தை போல் நான் இருக்க வேண்டும். இலையுதிராத மரம் என்றால் காலத்துக்கு
முன்பதாக என் நிலை விழக்கூடாது, காலத்துக்கு முன்பதாக நான் மறிக்க கூடாது, காலத்துக்கு முன்பதாக என் தொழிலே நஷ்டம் வரக்கூடாது, காலத்துக்கு முன்பதாக சத்துரு என்னை தொட முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? தசம பாகம் என்றால் என்ன? சரம். அது என்னவாம்? பூமியின் கனியை பற்றிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? கண்டிப்பேன். நான் தசமம் கொடுக்கும் போது என்ன நடக்குது? என் செல்ஃபி இந்த மாசத்துக்குரிய பணத்தை எந்த அதிகாரி தடை பண்ணாலும் தசம் பகன் உடைக்கும், அதை உடைக்கும், யுத்தம் பண்ணும். கைத்துக்காமன் சொல்லுங்களேன், சொல்லுங்க. சரம் தொடர்ந்து வாசி. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை. இப்ப நான் வந்து ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றேன், சராமை குறித்து சொல்றேன், இங்கதான் வந்து சரம். அப்ப அவர் சொல்ல சரம் என்றால் என்ன? சத்தம முன்னாடி சொல்லுங்களேன், சத்துருவை தாக்குற. அப்ப தசம பாதம் என்றால் என்ன? நீங்க தசம பாதம் கொடுக்கும்போது யாரை தாக்குறீங்க? நீங்க தசம பாதம் கொடுக்கும்போது யாரை தாக்குறீங்க? என்ன சத்துருவை தாக்குறீங்கன்னா, உங்க வியாபாரத்தை கெடுக்கிற சத்துருவை, உங்க வேலையை கெடுக்கிற சத்துருவை. ஆமென் சொல்லி தருங்க. ஆமென், ஆமென். நான் நினைக்கிறேன் உலகத்துல தசம பாகத்தை கொடுத்து பேசும்போது ஆமென் சொல்லிட்டு ஒரே சபை நீங்களே தான் இருப்பீங்க. ரொம்ப பாசமா சொல்லுவாங்க, நானும் தசமாவத்துல பேச மாட்ட சபை விட்டு போயிருவாங்க. நான் சொல்வேன், நான் பேசலன்னா நான் அவங்கள என்ன செய்யறேன்? ஆசீர்வாதம் நான் தான் கெடுக்கிறேன். ஆமென். நான் எந்த பிரசங்கமும் பேசுவேன், ஏன்னா வசனம் தானே பேசுறேன். சொல்லுங்களேன், வசனம் தான் பேசுறோம். எதை பேசுறோம்? வசனம் பேசுறோமா? ராய்ட், ஆமென். சத்தமாய் சொல்லுங்க, எனக்கு ஆமீன். கொண்டுங்க, தண்ணி குச்சி வர சொல்லுங்களேன். 12 பேர் நம்ம சபைக்கு வந்தாங்க இந்த சின்ன சர்ச்சுக்கு போது. 12 பேர் வந்த போது நான் கேட்டேன், எங்க வந்தீங்க? எங்க பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் தசம் பார்த்து பேசுறாரு, அதனால தான் உங்க சர்ச்சுக்கு வந்தோம். என்னவா? எங்க பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் என்னத பேசுறாரு சொல்லுங்க சத்தமா? தசம பாகத்தை கொடுத்து. அதனால பாஸ்டர் நாங்க அந்த சர்ச்ச விட்டு இங்க வந்த நான் சொன்ன நீங்க செத்தீங்கப்பா. ஏன்னா உங்க பாச தசம பாகத்தை மட்டும்தான் பேசுறாரு, நாங்க இங்க 12 பாகத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஊழிய நிதி பேசுவோம் நாங்க, விதவைகள் சொல்லுவோம் நாங்க, பார்வையற்றோர் சொல்லுவோம், டிவி இல்லனா டிவி உங்ககிட்டதான் வாங்குவோம், சேர் இல்லனா சேருங்க வாங்க போறோம். உங்க வீட்டுக்கு சேர் எங்க வாங்குவீங்க? பக்கத்து வீட்டு முனியாண்டிகிட்ட போய் கேப்பீங்க. அம்மா உங்க வீட்டுக்கு டிவி யாருக்கிட்ட அம்மா வாங்குவீங்க? சொல்லுங்களாமா, இது யாரு வீடுங்க? அதுல நான் ஓடிட்டாங்க, அப்பா இவர் பெரிய. அதுக்கு அங்கே எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர் வருவோம். வட சென்னை ஏன் தரித்திரம் இருக்கு? காரணம் இதுதான், ஒரு வெறியா இருக்கிற வட சென்னை செழிப்பாகணும், வட சென்னை எழுப்பதை அடையணும். அப்ப சரம் என்றால் சத்துருவை தாக்குற ஆயுதம். நான் பணத்தை போடும் பொழுதே, தசம பாகத்தை போடும் பொழுதே நான் செபித்து விட்டு போடுகிறேன். ஏனென்றால் ஒரு சத்துரு தாக்கப்படுகிறான். அப்படி அடுத்த என்ன வாசித்தீங்க? பூமியின் கனியை பட்சிக்கிறவனை கடந்து கொள்வேன். அடுத்தது, அவைகள் உங்கள் நிமித்தம் பலனை அழிப்பதில், நிலத்தின் பலனை, உங்களுடைய நிலத்தின் பலனை அழிப்பதில். இப்ப நீங்க விதைச்சீங்க பாருங்க, விதைச்ச பிறகு அதுல ஒரு மரம் வரப்போது அதனுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு அழிப்பதில்லை. அங்கதான் யோவேல் புத்தகத்தை இப்ப திருப்பாதீங்க, வீட்டை போய் வாசிங்க. யோவேல் சொல்றாரு, வெட்டு கிளி தின்றதை, முசுக்கொட்டி பூச்சி தின்றதை, பச்சை கிளி தின்றதை, மாறி மாறி இப்பதான் வெட்டு கிளி தின்னு போச்சு பாஸ்டர், அது போல முசுக்கொட்டி பூச்சி, அது போல பச்சை புள்ளி எல்லாம் தின்னதை, பச்சித்த வருஷத்தின் பலனை நான் திரும்ப உனக்கு தருவேன். அப்பொழுது என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வைக்கப்பட்டு போவது இல்லை. ஆமே. அப்பொழுதே நீ வைக்கப்பட்டு போக மாட்டாய். உன்னை திரும்ப திரும்ப சத்துரு பட்சித்தானா? உன் கையில் ஒரு ஆயுதத்தை தருகிறேன், அது தன் தசம பாகம் என்கிற ஆயுதம். உன் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. ஆமே. இப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் உங்களுடைய நிலம் வளரல, ஏன் உங்களுடைய கனி வரல. அடுத்தது என்னது? வெளியில் உள்ள திராட்சை கொடி பலனற்று போவதில். அடுத்தது,